முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் மாஸ்க் அணிவது அவசியமானதாகும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மாஸ்க் அணிவது விலக்கிக் கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா பரவலை தடுக்க மாஸ்க் அணிவது அவசர அவசியமாகும் எனவும், எனவே பொதுமக்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் மாஸ்க் அணிவது விலக்கிக் கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்கள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள முகக்கவசம் அணிவது கட்டாயம் எனவும், அதனால் பொதுமக்கள் நிச்சயம் மாஸ்க் அணிய வேண்டும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது சிங்கப்பூர், மலேசியா, யூகே, யுஎஸ், இஸ்ரேல், ஜெர்மனி, தென்கொரியா போன்ற பல்வேறு நாடுகளில் 10,000 தொடங்கி 100,000 வரையிலான தொற்று என்பது இன்றைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா, கேரளா போன்ற மாநிலங்களில் அந்த தொற்றின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தொற்றின் சதவீதம் கூட 100 பேருக்கு பரிசோதித்தால் ஒரு 5-6 பேருக்கு பாதிப்பு என்கின்ற அளவில் டெல்லியிலும் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் இருந்து கொண்டிருக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தல் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் முகக்கவசம் கட்டாயம் என்கின்ற அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை முகக்கவசம் அணிவதிலிருந்து விலக்கு எந்த சூழலிலும் நாம் சொல்லவே இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை அந்த முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் என்கின்ற அந்த பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதிலிருந்து எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தொற்றின் சதவீதம் கூட 100 பேருக்கு பரிசோதித்தால் ஒரு 5-6 பேருக்கு பாதிப்பு என்கின்ற அளவில் டெல்லியிலும் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் இருந்து கொண்டிருக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகம் இந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தல் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் முகக்கவசம் கட்டாயம் என்கின்ற அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள்.